இப்போ இந்த ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் தான் கண்டினியூ பண்ண போறோம் அப்போ ஸ்ட்ரிங்ல வேற என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்கு எஸ் டாட் அப்படினு வச்சா கரெக்டர் @ பார்த்துட்டோம் வேற முக்கியமான மெத்தட்ஸ் கம்பேர் டு பார்த்துட்டோமா கம்பேர் டு பார்க்கல கம்பேர் டுங்கற மெத்தட் சொல்ற பாருங்க இப்போ நமக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு ஒரு ஆப்ஜெக்ட்டும் இன்னொரு ஆப்ஜெக்ட்டும் ஈக்குவலான்னு பார்க்கிறதுக்கு ஈக்குவல்ஸ் னு ஒரு மெத்தட் இருக்கு நம்ம படிச்சிருக்கோமா ஆமா ஈக்குவல்ஸ் மெத்தடோட ரிட்டர்ன் டேட்டா டைப் என்ன பூலியன் பூலியன் ஈக்குவலா இல்லையா அப்படிங்கறத சொல்லும் ஆனா கம்பேர் டு அப்படி சொல்லாது கம்பேர் டு என்ன பண்ணும் தெரியுமா இப்போ பாருங்க நான் இந்த இடத்துல ஏ பி சி அப்படினு குடுக்குறேன் இது ஸ்ட்ரிங் எஸ் string s2 equals to bcd அப்படினு குடுக்குறேன் இது string s2 நான் இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணப் போறேன் s ஐயும் s2 ஐயும் கம்பேர் பண்ணப் போறேன் அதுக்கு தான் இந்த கம்பேர் டு இந்த கம்பேர் டு என்ன ரிசல்ட் கொடுக்குது அப்படிங்கறத பாருங்க பார்த்துட்டு உங்களோட ஒபினியன் சொல்லுங்க சரியா இது பாருங்க இது abc versus bcd அதுக்கான ரிசல்ட் தான் நீங்க இங்க பாக்குறீங்க சரியா ஃபர்ஸ்ட் டைம் அதுக்கான ரிசல்ட்ட தான் பாக்குறீங்க அதுக்கு அடுத்து என்ன ரிசல்ட் பார்க்க போறோம் தெரியுமா இதே s equals to abc னே வெச்சுக்கிறேன் சரியா s2 equals to abc அப்படினு வெச்சுக்கிறேன் அப்போ abc versus abc என்ன ரிசல்ட் கொடுக்குது அப்படினு பார்க்க போறேன் சரி அதுக்கு அப்புறம் இதே இத வெச்சுக்கிறேன் வெச்சிட்டு abc க்கு பதிலா இங்க bcd அப்படினு கொடுக்கறேன் இங்க abc னே இருக்கட்டும் அப்போ BCD versus ABC அப்படினு குடுக்குறேன் இந்த ரிசல்ட்டும் இருக்கட்டும் அதுக்கு அடுத்து என்ன பண்ணப் போறோம் தெரியுமா இங்க S ஓட வேல்யூ ABCD னு மாத்திடுவோம் இங்க ABC னு இருக்கட்டும் அப்போ ABCD versus ABC இந்த நாளோட ரிசல்ட்டையும் பாருங்க நீங்களே ஒரு ஐடியா சொல்லுங்க ABC versus BCD ஆன்சர் என்ன -1 minus 1 abc versus abc 0 bcd versus abc 1 abcd versus abc 1 இன்னொன்னு சேர்த்துக்கறா இதல அப்படியே இதோட ரிவர்ஸும் சேர்த்துக்கலாம் அப்ப இதில இருந்தே இப்போ இதுவரைக்கும் பார்த்ததில இருந்து ஒரு விஷயம் உங்களால சொல்ல முடியும் என்ன தெரியுமா கம்பேர் டு ஓட ரிட்டர்ன் டேட்டா டைப் என்ன இன்டிஜர் நைஸ் அப்ப அந்த கம்பேர் டு எனக்கு ஒரு இன்டிஜரை கொடுக்குது அது எனக்கு தெரிஞ்சு போச்சு அந்த இன்டிஜர் மூணு கேட்டகரிக்கு கீழ வருது -1 இருக்கு அப்படி இல்லனா +1 இருக்கு அப்படி இல்லனா 0 இருக்கு எப்போ அந்த கம்பேர் டு 0 கொடுக்குதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களே ஈக்குவலா இருக்கு ரெண்டும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா ஓகே எப்போ +1 கொடுக்குது எப்போ -1 கொடுக்குது அது அதிகமா இருந்தா செகண்ட் வேல்யூ ஆ இப்ப டிக்ஷனரி ஆர்டர் அப்ப இதுல லெந்த் பார்க்கல நல்லா பாத்துக்கோங்க லெந்த் இல்ல ஏனா ABC க்கும் BCD க்கும் லெந்த் ஒண்ணுதான் சரிதானே இந்த ABC வெர்சஸ் BCD BCD வெர்சஸ் ABC ல லெந்த் ஒண்ணுதான் ஆனா இது என்னன்னு தெரிய என்ன சொல்வாங்க தெரியுமா லெக்சிகோகிராஃபிக்கல் ஆர்டர் அப்படினு சொல்வாங்க அதாவது லெக்சிகோகிராஃபிக்கல் ஆர்டர்ங்கிறது டிக்ஷனரி ஆர்டர் அப்ப டிக்ஷனரி இல்ல லெக்சிகோகிராஃபி லெக்சிகன்ங்கறதே டிக்ஷனரி தான் லெக்சிகோகிராஃபிக்கல் ஆர்டர்ங்கிறது டிக்ஷனரியில ABC ஃபர்ஸ்ட் வருமா BCD ஃபர்ஸ்ட் வருமா ABC அப்போ அது சின்னது BCD பின்னாடி வருது அப்போ அது பெருசு அப்போ ABC சின்னதா இருக்கும்போது இப்ப பாருங்க BCD வெர்சஸ் ABC இங்க என்ன குடுக்குறோம் BCD வெர்சஸ் ABC தான ரெண்டாவது 1 நிமிஷம் சாரி சாரி இது எத்தனாவதுன்னு பாத்துக்கறேன் இப்ப ஃபர்ஸ்ட் ABC வெர்சஸ் BCD பாக்குறேன் அப்போ ABC சின்னது BCD பெருசு பின்னாடி வர்றதுனால அப்போ ABC சின்னது அதாவது அந்த கம்பேர் டு அ கால் பண்ண மெத்தட் கம்பேர் டு அ கால் பண்ணது எது ABC ABC தானே S ABC தானே S BCD தானே S2 அப்போ அந்த கம்பேர் டு அ கால் பண்ண அந்த ஆப்ஜெக்ட் சின்னதாவும் ஆர்கியுமெண்ட் பெருசாவும் இருந்ததுனா புரியுதா அதாவது s is smaller than s2 அப்படி இருந்தா எனக்கு -1 ஆன்சர் கிடைக்கும் s is greater than s2 அப்படி இருந்ததுனா +1 ஆன்சர் கிடைக்கும் ரெண்டும் ஈக்குவலா இருந்தா 0 ஆன்சர் கிடைக்கும் இந்த கம்பேர் டு புரியுதா இது புரியுதா இந்த கம்பேர் டு மெத்தட் நம்ம எந்த கிளாஸ்ல வேணாலும் வைக்கலாம்
நம்ம இந்த கிளாஸ்ல ஸ்ட்ரிங்ல மட்டும் இல்லை. அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரெண்டு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்ஸை நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம், அப்படிதானே? ரெண்டு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டை கம்பேர் பண்ணியிருக்கோம். அப்போ நான் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டை கம்பேர் பண்ண மாதிரி ரெண்டு மொபைல் ஆப்ஜெக்டை கம்பேர் பண்ணலாமா, ரெண்டு லேப்டாப் ஆப்ஜெக்டை கம்பேர் பண்ணலாமா? நான் கஸ்டமர்ஸில் ரெண்டு ஆப்ஜெக்ட் கஸ்டமர் ஒன் கஸ்டமர் டூன்னு வச்சுருக்கேன், அது ரெண்டையும் நான் கம்பேர் பண்ணலாமா? இப்படி கேள்வி கேட்க முடியுமா முடியாதா? ஆனா இந்த ஸ்ட்ரிங் மட்டும் தான் பண்ணணும்ன்ற மாதிரி போட்டுருந்தீங்க, நீங்க டிராப் டவுன்ல எடுத்துக்கோங்க, அனதர் ஸ்ட்ரிங் தான் கிட்டிருக்கு. நல்ல அப்சர்வேஷன், நல்ல, வெரி நைஸ் அப்சர்வேஷன். இங்க என்ன கொடுத்திருக்காங்க, கம்பேர் டு பிராக்கெட்ல ஆப்ஜெக்ட்னு கொடுக்கலையே, இங்க ஸ்ட்ரிங் தானே கொடுத்திருந்தாங்க, அதனால இது ஸ்ட்ரிங் கிளாஸுக்கு மட்டும் தான் நான் நினைக்கிறேன். இந்த மெத்தடு எங்க இருக்கு? ஸ்ட்ரிங் கிளாஸ்ல இருக்கு. ஸ்ட்ரிங் கிளாஸ்ல இருக்கிறதுனால தான் இந்த மெத்தட் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் வச்சு என்னால் கால் பண்ண முடியுது அப்படிங்கிறது ரொம்ப நைஸ் அப்சர்வேஷன். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? அப்போ இதே மாதிரி கால்குலேட்டர்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன், சரியா? இப்போ கால்குலேட்டரில் இந்த மெத்தட் இதெல்லாம் எடுத்து விட்டுறேன். இப்போ எனக்கு இந்த மெத்தடெல்லாம் தேவையில்லை, எனக்கு என்ன வேணும், ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் தான் கம்பேர் ஆகணும். அப்போ நான் கால்குலேட்டரில் போயிட்டு கால்குலேட்டர் C1 ஈக்குவல்ஸ் டு நியூ கால்குலேட்டர் அப்படின்னும், கால்குலேட்டர் C2 ஈக்குவல்ஸ் டு நியூ கால்குலேட்டர் அப்படின்னும் ரெண்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு C1.compare2 பார்த்தா கம்பேர் டூ இல்லை, சரி தான். அப்போ நான் கம்பேர் டூ மெத்தட் நான் கிரியேட் பண்ணிக்கலாமா? இப்படி கிரியேட் பண்ணலாமா தப்பா? கம்பேர் டூ மெத்தடோட ரிட்டர்ன் டேட்டா டைப் இன்டிஜர், ஆமாம். கம்பேர் டூ மெத்தட் அங்கே ஸ்ட்ரிங்கில் ஒரு ஸ்ட்ரிங்கை வாங்குது, ஆமாம். அதனால் நான் கால்குலேட்டரில் கால்குலேட்டரை வாங்கிக்கிட்டேன், இன்டிஜருங்கிறதுனால ரிட்டர்ன் பண்ணணும், அதனால சும்மா +1 கொடுத்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். இது தப்பா? இல்லை சார். இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணுனா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். C1.compare2 of C2 இப்படி கொடுத்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா என்ன நடக்குதுன்னு? என்ன நீங்களே சொல்லுங்களேன், இதில் என்ன அவுட்புட் வரும்னு? இங்க என்ன ரிட்டர்ன் பண்றீங்களோ அதானே ரிட்டர்ன் ஆகும். ஆனா நீங்க சொன்னீங்க சார், ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து கம்பேர் பண்ண முடியாது. நீங்க கம்பேர் பண்ண முடியாது தான் லாஜிக்கலா, ஆனா நம்ம இங்க கம்பேர் பண்ற மாதிரி தானே எழுதி இருக்கோம். கிரேட்டர் தென் லெஸ் தென் வச்சு கம்பேர் பண்ண முடியாது, இங்க அப்படி தானே எழுதி இருக்கோம். இப்போ நான் இதில் உங்களுக்கு புரியறதுக்கு இன்னொன்று பண்ணுறேன் பாருங்க. இப்போது இந்த இடத்துல ப்ரைஸ் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிடுறேன், சரியா? இப்போ பாருங்க, C1.price ஈக்குவல்ஸ் டு கால்குலேட்டர் 500 இருக்குமாங்க, யாராவது கடைசியாக கால்குலேட்டர் வாங்கினவங்க இருக்கு 700ஆ? ஓகே. இப்போ C2.price அப்படின்னு கொடுத்து இதை 600 கொடுத்துக்கிறேன், எப்படி கொடுக்கலாமா? இது ரெண்டும் ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் வேரியபிள்ஸா ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸா? பிரைஸ் ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக். அப்போ நான் இந்த இடத்துல போயிட்டு இப்போ பாருங்களேன், இந்த கம்பேர் டு மெத்தட எந்த ஆப்ஜெக்ட் கால் பண்ணுது? C1. அப்போ திஸ்ங்கிறது கரண்ட் ஆப்ஜெக்ட், திஸ் ரெஃபர்ஸ் டு திஸ்ன்னு ஒரு கீவேர்ட் படிச்சிருக்கோமா, திஸ் ரெஃபர்ஸ் டு கரண்ட் ஆப்ஜெக்ட், கரெக்டா? கரண்ட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் தி சேம் கிளாஸ் இதான படிச்சிருக்கோம். இப்போ நான் எந்த ஆப்ஜெக்ட்டை வச்சு ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன், C1 ஆ C2 ஆ? C1 வச்சு தான் நான் ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன், கரெக்டா? அப்போ திஸ் இஸ் ரெஃபரிங் டு C1 அப்படினு நான் நினைக்கிறது சரியா? இங்க திஸ் ரெஃபர்ஸ் டு C1 இப்படி நினைக்கிறது சரியா? கரெக்ட் தான். அப்ப நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? இங்க பாருங்க, திஸ் டாட் பிரைஸ் இஸ் கிரேட்டர் தென் C.பிரைஸ். இந்த சிங்கிறது எதை சொல்லுது? C2 இந்த C2 தானே இங்க C ஆ மாதிரி உட்கார்ந்திருக்கு, ஆர்கியூமென்ட்ல வாங்குறேன். அப்ப நான் திஸ் டாட் பிரைஸ் இஸ் கிரேட்டர் தென் C.பிரைஸ் அப்படி இருந்ததுன்னா ரிட்டன் 1, அப்படி இல்ல else if திஸ் டாட் பிரைஸ் லெஸ் தென் C.பிரைஸ் அப்படி இருந்ததுன்னா ரிட்டன் -1, அப்படியும் இல்லைன்னா எனக்கு ரிட்டர்ன், அப்படியும் இல்லைன்னா ரெண்டு ஈக்குவல்னு அர்த்தம், கரெக்டா?
ஜீரோ. அப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட்டை எனக்கு கம்பேர் டு மெத்தடை வச்சு கம்பேர் பண்ண முடியும். இது புரியுதா? அவங்க ஸ்ட்ரிங்கில் இந்த கம்பேர் டு வச்சுருக்காங்க, நான் நம்ம கிளாஸில் வச்சுருக்கேன், அவ்வளோதான். இதை ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஒன். அப்போ ஒன் வந்தால் என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிரேட்டர்னு அர்த்தம், கரெக்டா? அப்போ நான் பாருங்க இந்த இடத்துல ரிசல்ட் ஈக்குவல்ஸ் டு சி ஒன் டாட் கம்பேர் டு ஆஃப் சி டூ. இப்படி கொடுக்கலாமா? If result is greater than 0, result greater than 0 na enna artham? System.out.println C1 price is higher. Correct ah? Else if result less than 0 na enna artham? It's lower. Lower illa C2 price is higher. Eppadi venala ezhudhikalam. Adhu illa na enna artham? Equal. Both are equal. Avladhaanga. இது யாருக்காவது புரியலையா? C1 அண்ட் C2 ஆர் ஈக்குவல், C1 அண்ட் C2 ப்ரைஸஸ் ஆர் ஈக்குவல். இப்படி தான் கம்பேர் டு மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. C1 ப்ரைஸ் இஸ் ஹையர். அப்போ நான் ரெண்டு ஆப்ஜெக்டை கம்பேர் பண்ணணும்னா, நான் இப்போ இங்கே 700 கொடுத்துருக்கேன், இங்கே இங்கே நான் 600 பதிலாக 6000 மாற்றிட்டேன். இப்போ C2 ப்ரைஸ் தானே ஹையர், C2 ப்ரைஸ் இஸ் ஹையர். சரி, இப்போ நான் ரெண்டையுமே 700 மாற்றிட்டேன். அப்ப எப்படி இந்த கம்பேர் டு மெத்தட் யூஸ் ஆகுதுன்னு புரியுதா? புரியுது. அப்போ இதுல ஒரே ஒரு வேல்யூ தான். இப்போ அப்ப எப்படி ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணுவாங்க அப்படிங்கிற பாயிண்ட் புரிஞ்சிருச்சா? இது புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சு சார். சரி, இது புரிஞ்சிருச்சா? நேத்து நாங்க இதே கம்பேர் டு மெத்தட் பார்த்தோம் சார், சும்மா வேற வெப்சைட்ல பாக்கும்போது இந்த மெத்தட் அப்ப வந்து -39 வந்துச்சு. ஆனா நீங்க சொல்றதுல எல்லாமே நீங்க சொல்லும்போது 1 -1 0 இந்த மூணு வேல்யூ வச்சு தான் சொல்றீங்க. அது எப்படி சார்? எங்களுக்கு மட்டும் அந்த வேல்யூ வந்துச்சு. வேல்யூ வரும், காமிக்கிறேன் எப்படி வரும்னு காமிக்கிறேன். நீங்க ஸ்ட்ரிங் கம்பேரிசன்காக கம்பேர் டு கொண்டு போய் பண்ணியிருக்கீங்க, அதனால உங்களுக்கு மைனஸ்ல வருது. நான் ஸ்ட்ரிங் கம்பேரிசனுக்குள்ள இன்னும் போகல, கரெக்டா? நான் கால்குலேட்டருக்குள்ளே ரீடைரக்ட் ஆகி கால்குலேட்டருக்குள்ளே வந்துட்டேன், அதனால் எனக்கு நான் என்ன கொடுக்குறேனோ அதுதான் வருது. நான் தானே இங்கே கொடுக்குறேன். அப்போ ஸ்ட்ரிங்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். கண்டிப்பாக அதை இன்றைக்கி பார்த்துருவோம். இப்போ பாருங்கள், இப்போ அடுத்த க்வெஸ்சன் கேட்குறேன். இப்போது இந்த இடத்துல இப்போ ஆப்ஜெக்ட்ஸை எப்படி கம்பேர் பண்ணுறதுங்கிறது தெரிஞ்சிருச்சா? சரி, இப்போ இன்னொரு ஒரு பாயிண்ட்டு நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன், சரியா? இப்போ கால்குலேட்டரில் டிஜிட்ஸ் பார்த்து வாங்குற கால்குலேட்டர்ஸ்லாம் இருக்குது, பார்த்துருக்கீங்களா? 8 digits கால்குலேட்டர், 12 digits கால்குலேட்டர். C1.digits equals to 8 எழுதிக்கிறேன். இப்போ பாருங்கள், C2.digits equals to 12 அப்படின்னு எழுதிக்கிறேன். எனக்கு ஃபஸ்ட்டு டிஜிட்டை கம்பேர் பண்ணுங்கள், எது நிறைய டிஜிட்டோ அதோட ப்ரைஸை சொல்லுங்கள், அதுக்கப்புறமா ப்ரைஸை கம்பேர் பண்ணுங்கள். அப்படி ஒருத்தர் கேட்கலாமா கூடாதா? இப்போ ப்ரைஸை மட்டும் கம்பேர் பண்ணுறதுக்கு தான் நம்ம எழுதியிருக்கோம். கம்பேர் டு ஃபஸ்ட்டு எதை கம்பேர் பண்ண சொல்கிறாரு? டிஜிட்ஸை கம்பேர் பண்ணுங்கள் அப்படிங்கிறாரு. அப்போ நான் இந்த இடத்துக்கு போயிட்டு நல்லா பாருங்கள் இந்த இடத்த, நான் இதுக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராமை ஒரு காப்பி எடுத்து வச்சிடுறேன் பின்னாடி உங்களுக்கு அனுப்புறதுக்கு, அதுக்கப்புறமா இந்த சேஞ்சஸ் பண்ணுறேன். இப்போ இந்த கம்பேர் டூவில் போய் என்ன சேஞ்சஸ் பண்ண போகிறேங்கிறத பாருங்கள். இப்போ நான் இந்த இடத்துல திஸ் டாட் அப்படின்னு கொடுத்தா டிஜிட்ஸையும் நான் எடுக்கலாமா? எடுக்கலாம். இப்போ ரெண்டு டிஜிட்டும் ஈக்குவலாக இருந்தால் திஸ் டாட் டிஜிட்ஸும் சி டாட் டிஜிட்ஸும் ஈக்குவலாக இருந்தால் எது ப்ரைஸ் கம்மியோ அதை கொடுங்க, அப்படி கேட்கலாமா? நான் சொல்றது புரியுதா? திஸ் டாட்ங்கிறது C1, கரெக்ட். சிங்கிறது C2. என்ன லாஜிக் வேணுமோ அதை நான் எழுதிக்கலாம். இப்போ திஸ் டாட் டிஜிட்ஸ் கிரேட்டரா இருந்துச்சு இல்ல, இப்போதைக்கு நான் என்ன எழுதுறேன் தெரியுமா? ரெண்டுமே ஈக்குவலா இருந்துச்சுன்னா ரெண்டோட ப்ரைஸையும் கம்பேர் பண்ணுங்க. ஏன்னா ரெண்டு கால்குலேட்டர் இருக்கு, ரெண்டு வேற வேற கம்பெனியா இருக்கு,
ரெண்டும் கால்குலேட் பண்ணும்போது ரெண்டும் டிஜிட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கு. அப்போ டிஜிட்ஸ் ஈக்குவலாக இருந்தால் நான் ப்ரைஸை கம்பேர் பண்ணலாம்ல. அப்போ நான் இந்த இடத்துல ஒரு பிரேஸ் கொடுத்து டிஜிட்ஸ் ஈக்குவலாக இருந்தால் எனக்கு இதை பண்ணுங்க அப்படின்னு நான் எழுதலாமா? திஸ் டாட் டிஜிட்ஸ் ஈக்குவல்ஸ் டு சி டாட் டிஜிட்ஸாக இருந்ததுன்னா அதுக்கப்புறமா அதோட ப்ரைஸ் என்னங்கிறத பாருங்க. அப்படி இருந்ததுன்னா எனக்கு இதை ரிட்டர்ன் பண்ணுங்க. இப்படி எழுதலாமா? புரியுதா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இதுல ஏதாவது கஷ்டமா இருக்கா? எக்ஸ்ட்ரா இதுல என்ன கஷ்டம் இருக்குன்னு சொல்றீங்களா? அப்ப இது புரிஞ்சிருச்சா? அப்போ எனக்கு எந்த ஆப்ஜெக்ட கொடுத்தாலும் அந்த ஆப்ஜெக்டோட எத்தனை ப்ராப்பர்ட்டி வேணாலும் நான் கம்பேர் பண்ணலாம். சார் இப்போ நம்ம அது ரெண்டில் எது அதிகமானது தானே சார் பார்க்கணும்? நம்ம இந்த உள்ள எழுதுற லாஜிக் நம்ம எழுதுறது தானே? நீங்க கிரேட்டர் தான் போட்டுக்கோங்க. ஆ டிஜிட் நீங்க வேணா கிரேட்டர், அதை தான் சொல்றேன். நீங்க வேணும்னா இது கிரேட்டர் தான் போட்டுக்கோங்க. திஸ் டா டிஜிட்ஸ் கிரேட்டரா இருந்ததுன்னா எனக்கு அதோட பிரைஸ் சொல்லுங்க. கரெக்ட் தானே? இப்ப பாருங்க எது எந்த டிஜிட் இப்போ இப்படிதான் எழுதணுங்கிறது எல்லாம் இல்ல. எனக்கு திஸ் டாட் டிஜிட்ஸ் கிரேட்டராக இருந்ததுன்னா எனக்கு ரிட்டன் திஸ் டாட் ப்ரைஸ் இப்படி கொடுக்கலாமா? ப்ரைஸும் இன்டீஜர் தானே? இப்போ எனக்கு என்ன ரிட்டன் ஆகும்? இந்த ப்ரைஸே ரிட்டன் ஆகும். அப்படிதானா? நம்ம உள்ள எழுதுறது தான் கம்பேர் டு மெத்தட். ஒரு இன்டீஜர் வேல்யூ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க, அவ்வளோதான். லாஜிக் நம்ம எழுதுறது தான். சரி, அப்ப இது புரிஞ்சிருச்சா? இதுல ஏதாவது கஷ்டமா இருக்கா? சரி புரிஞ்சிச்சு எனக்கு. சொல்லுங்க. ஆர்கியுமென்ட்ல பாஸ் பண்றதா சார்? சார் ஆர்கியுமென்ட்ல பாஸ் பண்றதா சார்? கொஞ்சம் இதா இருக்கு. அதெல்லாம் பிராக்டீஸ்ல வந்துரும் உங்களுக்கு. ஏன்னா கம்பேர் டுலாம் ஆர்கியுமென்ட் வாங்காம விடாது உங்களை. பாஸ் பண்ணி தான ஆகணும். அப்ப வாங்காம விடாது, அப்படி பண்ணிக்கலாம். சரி, அப்போ கம்பேர் டு மெத்தட். இந்த கம்பேர் டு மெத்தட்ங்கிறது கம்பேரபிள் கம்பேரட்டர்னு ரெண்டு இன்டர்ஃபேஸ் இருக்கு. பின்னாடி நம்ம அதை படிப்போம், கலெக்ஷன் படிக்கும்போது அதை படிப்போம். சும்மா இப்போதைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், ரெண்டு இன்டர்ஃபேஸ் இருக்குது, கம்பேரபிள் கம்பேரட்டர் அப்படின்னு ஜாவாவில் ரெண்டு இன்டர்ஃபேஸஸ் இருக்குது. இந்த ரெண்டு இன்டர்ஃபேஸஸ் அதில் இந்த கம்பேர் டு மெத்தட் பற்றி, கம்பேர்னு ஒரு மெத்தட் இருக்குது, அது அதையெல்லாம் நம்ம படிப்போம். சரி, இப்போ இந்த கம்பேர் டு மெத்தட் புரிஞ்சிருச்சா? ஆ, அப்போ கம்பேர் டு வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆப்ஜெக்ட்ஸை கம்பேர் பண்ணுறீங்க. ஆனால் இன்டர்னலாக என்ன கம்பேர் ஆகுது? ஆப்ஜெக்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் கம்பேர் ஆகுது. சரிதானே? அப்போ ஆப்ஜெக்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் வைஸ் நீங்கள் ஆப்ஜெக்ட்ஸை எடுத்துக்கலாம். இது சரியா தப்பா? இதில் ஏதாவது க்வெஸ்டின் இருந்தால் சொல்லுங்க. என்னங்க ஈக்குவல்ஸ் வந்து ரெண்டு ஈக்குவலாக இல்லையான்னு சொல்லுவோம், அவ்வளோதான். சொல்லுங்க. ஈக்குவல்ஸ் டு படிக்கும் போது அங்கேயும் வந்து நம்ம ஆப்ஜெக்ட வந்து எப்பவுமே வந்து கம்பேர் பண்ண முடியாது. அதுல வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் தான் நம்ம செக் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்க சார். ஈக்குவல்ஸ் வந்து ரெண்டு ஆப்ஜெக்டோட ஹாஷ் கோட கம்பேர் பண்ணும். அது வேண்டாம்னா நீங்க அதை ஓவர் ரைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தானே சொன்னேன். கரெக்டா? இங்கே கம்பேர் பண்ணும்போது நீங்கள் என்ன வேணும், எது பெருசு, இப்போ ஈக்குவலா இல்லையான்னு சொல்றதும், எது பெருசு எது சின்னதுன்னு சொல்றதும் ஒண்ணா? இல்லை சார், அது ஸ்ட்ரிங் பார்க்குது. இல்லை இல்லை, ஸ்ட்ரிங்குக்குள்ளேயே போல. இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு பேரோட ஹைட்டு, ரெண்டு பேரும் ஈக்குவல் ஹைட்டா இல்லையா அப்படின்னு கேட்குறோம். ரெண்டு சாய்ஸ் தான், ஆமா இல்லை. இவங்க ரெண்டு பேர்ல யார் ஹைட்டுன்னு கேட்குறோம். கரெக்டா? அப்போ யார் ஹைட்டுன்னு கேட்கறதுக்கு கம்பேர் டு,
ரெண்டு பேரும் ஈக்குவலா இல்லையான்னு கேக்குறதுக்கு ஈக்குவல்ஸ். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, அதுதான் இங்க யூஸ் பண்றோம். சரி, அப்ப இந்த கம்பேர் டு புரிஞ்சிருச்சு. சரி, எனக்கு ஒரே ஒரு சின்ன சந்தேகம், இது இந்த ப்ரோக்ராம் நல்லா புரிஞ்சிருச்சுன்னா சொல்லுங்க, நான் அதை சொல்லி கொடுக்குறேன். இல்லை இதில் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெசிடேஷன் இருக்கு அப்படின்னா இதை பிறகு கூட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இந்த நல்லா புரியுதா? அப்போ எனக்கு இதில் ஒரு சின்ன சந்தேகம். இப்போ என்ன சந்தேகம் தெரியுமா? இதில் இப்போ ஸ்ட்ரிங் பிராண்ட், இப்போ கால்குலேட்டர் நிறைய கம்பெனிஸ் இருக்கு, ஆர்பட்னு ஒரு கம்பெனி இருக்கு, கேஷியோன்னு ஒரு கம்பெனி இருக்கு. இப்போ நான் இந்த இடத்துல ஈக்குவல்ஸ் டு ஆர்பட் அப்படின்னு கொடுத்துருவேன். இப்போ நான் ஒரு கடைக்கு போகிறேங்க கால்குலேட்டர் வாங்குறதுக்கு, அவ்வளோதான் மொத்த ஐடியா. சரியா, அந்த கடையில் போயிட்டு இப்படி பிராண்ட் C1.brand equals to ஆர்பட், C2.brand equals to கேஷியோ அப்படின்னு இப்படி கொடுத்துட்றேன். இப்படி கொடுத்ததுக்கு அப்புறமா இப்போ நான் உங்ககிட்ட என்ன தெரியுமா கேட்குறேன். இப்போ நீங்கள் சாதாரணமாக ஒரு கடைக்கு போகிறீங்க, ரெண்டு பிராண்டு காமிக்கிறாங்க, சார் இது ஆர்பட் சார் இது வந்து கேஷியோ அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே 12 டிஜிட்ஸ்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் ரெண்டுமே ஒரே ப்ரைஸ் இருக்க சான்ஸ் இல்லை. இல்லை சார். ஆ, அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஆர்பட் தான் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப நீங்க அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க எனக்கு ஆர்பட்டை எடுத்து கொடுங்க அப்படின்னு எப்படி கேக்குறது? பிராண்ட் நேம் சொல்லி அப்ப நான் கம்பேர் பண்ணணும், கரெக்டா? கம்பேர் டுக்குள்ள போயிட்டேன். அப்போ கம்பேர் டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் நான் இந்த மெத்தடை தனி, இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் அப்படியே எடுத்து வச்சிடறேன், உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். சரியா, இப்போ நான் இதில் ஃபுல்லாக எடிட் பண்ண போறேன், இந்த கம்பேர் டூவை ஃபுல்லாக எடிட் பண்ண போகிறேன். இப்போ இந்த கம்பேர் டூக்குள்ளே போயிட்டேன், சரியா? இந்த கம்பேர் டூக்குள்ளே போனதுக்கு அப்புறமா இப்போ எனக்கு என்ன கேட்குறாங்க, நீங்கள் பிராண்ட் நேம் வச்சு எனக்கு கேஷியோவாக இருந்தால் அதை மட்டும் எனக்கு கொடுங்க, இல்லை ஆர்பட்டாக இருந்தால் அதை கொடுங்கங்கிறத நான் எப்படி சொல்கிறது? அப்போ திஸ் டாட் பிராண்ட் எடுக்கலாமா, அதை ஸ்ட்ரிங் பிராண்ட் ஒன் பி ஒன்னு வச்சுக்கலாமா, string b2 equals to c dot c ங்கிறது c2 கால்குலேட்டர் வெச்சுக்கலாமா? இப்போ என்ன கேக்குறாங்க, b எது பெருசோ அத கேக்குறாங்க. இப்போ கேஷியோ பெருசா ஆர்பட் பெருசான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு, கேஷியோன்னு ஒன்று இருக்கு ஆர்பட்னு ஒன்று இருக்கு. இப்போ இது வரைக்கும் என்ன பண்ணோம், ரெண்டு பிரைஸ் இருந்துச்சு, 700 ஒரு பிரைஸ் இருந்துச்சு, 600 ஒரு பிரைஸ் இருந்துச்சு, கிரேட்டர் தேனா லெஸ் தேனான்னு போட்டு கம்பேர் பண்ணிட்டீங்க, கரெக்டா? இப்போ நான் எப்படி கம்பேர் பண்றது, கேஷியோ பெருசா ஆர்பட் பெருசான்னு? இந்த இந்த கிரேட்டர் தேன் சிம்பிள் போட்டுறவா? ஏன் கொடுக்க முடியாது, கொடுத்தா என்ன தப்பு? இப்படி இப்போ இந்த இடத்துல இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ பாருங்க, அதாவது என்னோட டவுட்டை புரிஞ்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, திஸ் டாட் பிரைஸை வாங்கி வச்சுக்கிட்டீங்க, அதை இன்டீஜர் பி ஒன் அப்படின்னு வாங்கி வச்சுக்கிட்டீங்க. இது புரியுதுல்ல, இதுல எதுவும் சந்தேகம் இல்லையே? சந்தேகம் இல்லைல்ல? இஃப் பி ஒன் கிரேட்டர் தென் பி டூ ரிட்டன் ஒன், எல்ஸ் இஃப் பி ஒன் லெஸ் தென் பி டூ ரிட்டன் மைனஸ் ஒன், எல்ஸ் ரிட்டன் ஜீரோ. இது வரைக்கும் எழுதியிருக்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல. இப்போ நீங்க எதை வச்சு கம்பேர் பண்ணிருக்கீங்க? நம்பர்ஸ் வச்சு கம்பேர் பண்ணுங்க. நம்பர்ஸ் பிரைஸ் வச்சு கம்பேர் பண்ணிருக்கீங்க. பிரைஸ்ங்கிறது இன்டிஜர். சரிதானே? சரி. இப்போ எனக்கு பிரைஸ் வச்சு வேண்டான்னு ஒருத்தர் கேக்குறாரு. எனக்கு பிரைஸ் வச்சு வேண்டாங்க. எனக்கு பிராண்ட் நேம் வச்சு சொல்லுங்கன்னு கேக்குறாரு. என்ன பண்றது? அப்போ இந்த இடத்துல பி ஒன் பி டூக்கு பதிலாக நான் என்ன எழுதணும், பி ஒன் பி டூ எழுதணும். ஆமாவா? அப்போ ஸ்ட்ரிங் இந்த இடத்துல பி ஒன் பி டூங்கிறது ஆப்ஜெக்ட், பி ஒன் பி டூங்கிறது வேரியபிள்ஸ், அதனால கிரேட்டர் தேன் லெஸ் தேன் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. பி ஒன் பி டூங்கிறது ஆப்ஜெக்டா வேரியபிளா? நீங்க உங்க கிளாஸ்ல ஒரு கம்பேர் டு வச்சிருக்கீங்க,
அவரு ஸ்ட்ரிங்ல உள்ள கம்பேரிட்டிவ் யூஸ் பண்ணிக்கிறார். இந்த ஸ்டோரி நல்லா இருக்கா? இதெல்லாம் ஒரு ஸ்டோரியா அப்படி யாராவது நினைக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா? இந்த லைன் புரியுதா? B1 dot compare to of B2. இந்த இடத்துல ரெண்டுமே ஸ்ட்ரிங்குங்கிறதுனால கம்பேர் டூ தான் கொடுக்கணும், கிரேட்டர் தென் கொடுக்க முடியாதுங்கிறது புரியுதா? சரி சார், இப்போ கம்பேர் எப்படி சார்? ஆமாம், இதோட ரிசல்ட்டை பார்க்கணும். இங்கே ஒரு ரிசல்ட் கிடைக்கும்ல, அந்த ரிசல்ட் கிரேட்டர் தென் ஜீரோவாக இருந்தால், அந்த ரிசல்ட் கிரேட்டர் தென் ஜீரோவாக இருந்தால் ப்ளஸ் ஒன்னை ரிட்டர்ன் பண்ணுங்க, அந்த ரிசல்ட் லெஸ் தென் ஜீரோவாக இருந்தால் மைனஸ் ஒன்னை ரிட்டர்ன் பண்ணுங்க, இல்லையா ஜீரோவை ரிட்டர்ன் பண்ணுங்க. இது புரியுதா? B1ங்கிறது ஆர்பிட்டர், B2ங்கிறது கேஷியோ. ஆமா, அப்ப நான் கிரேட்டர் தென் லெஸ் தென் யூஸ் பண்ண முடியல. ஆமா, ஓகே, அதனால தான். ஆமா, இதுல யார் யாருக்கெல்லாம் புரியல, என்ன புரியலங்கறத சொல்லுங்க, ஏதாவது திரும்ப சொல்லணுமாங்கறத சொல்லுங்க. இதுல வெச்சு கம்பேர் பண்ண முடியாது, அது புரிஞ்சது சார், அது கிளியர் சார். ஆனா எப்படி இந்த ஸ்ட்ரிங் கம்பேர் பண்றதுனால என்ன யூஸ், இப்படி லெக்சிகோ கிராஃபிக்கலா கம்பேர் பண்றதுனால என்ன கிடைக்கும் அது எனக்கு தெரியல. அவர் கேக்குறாரு, இதுல எது பெஸ்ட் பிராண்டோ அதை எனக்கு கொடுங்க, இதுல எது அல்பாபெட்டிக்கல்ல ஃபர்ஸ்ட் வருமோ அதை எனக்கு கொடுங்கன்னு கேட்கலாம்ல. அல்பாபெட்டிக்கல பார்த்தா அது ஓகே மீனிங்கா இருக்கு, ஆனா வெறும் இந்த ஸ்ட்ரிங்க கம்பேர் பண்றது மூலமா பெஸ்ட் எப்படி, அதுதான் எனக்கு. ஸ்ட்ரிங்க கம்பேர் பண்றது மூலமா பெஸ்ட்னு நான் சொல்லல, இப்படி ஒரு லாஜிக் இருந்தா இப்படி கம்பேர் பண்ணலாம், அவ்வளவுதான் நான் சொல்றேன். அப்போ இந்த இந்த இடத்துல நமக்கான லேர்னிங் கிரேட்டர் தென் லெஸ் தேன் வந்து ஸ்ட்ரிங் கம்பாரிசனுக்கு யூஸ் பண்ண கூடாது, அதை அங்கேயே கத்துக்கிட்டோம், அதை இங்கேயும் அப்ளை பண்றோம், அவ்வளவுதான் சார். அல்பாபெட்டிக்கல்ல ஃபர்ஸ்ட்னா இப்ப சி தானே சார்? ஆமா, சி தான். இப்ப இதை ரன் பண்ணி பார்த்தோம்னா எது பிரிண்ட் ஆகுதுன்னு பாத்திரலாமா? ரிசல்ட் நமக்கு என்ன ரிட்டர்ன் ஆகுதுங்கிறத பார்த்து, கிரேட்டர் தேன் ஜீரோவாக இருந்ததுன்னா என்ன, நம்ம தான் நம்ம முடிவு பண்ணுறது தான், கிரேட்டர் தேன் ஜீரோவாக இருந்தால் எதை பிரிண்ட் பண்ணணும், லெஸ் தேன் ஜீரோவாக இருந்தால் எதை பிரிண்ட் பண்ணணுங்கிறது கரெக்டு தானே? இப்போ இந்த இடத்துல பி ஒன்ல என்ன இருக்கு, ஆர்பட்னு இருக்கு, அப்படி தானே? சரி, அந்த ஆர்பட்டை எது கூட கம்பேர் பண்ணுறீங்க? கேஷியோ கூட கம்பேர் பண்ணுறீங்க, கம்பேர் டு அப்படின்னு கொடுத்து கேஷியோ கூட கம்பேர் பண்ணுறீங்க. எது ஃபர்ஸ்ட் வரும், இப்போ இதோட ரிசல்ட் என்ன, ப்ளஸ் ஒன்னா மைனஸ் ஒன்னா? இதுதானே பெருசு, இதுதானே சின்னது, அப்போ ரிசல்ட் வந்து ஒன்னு வரும். அப்போ ரிசல்ட் ஒன், அதாவது ப்ளஸ் ஒன், ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்குற ஆப்ஜெக்ட் பெருசு ரெண்டாவது ஆப்ஜெக்டை விட, அப்போ ரிசல்ட் வந்து ப்ளஸ் ஒன் அப்படின்னு வரும், கரெக்டா? அப்போ ரிசல்ட் கிரேட். இது வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் மட்டும் கம்பேர் பண்ணுமா இல்ல இருக்குற ஒவ்வொரு லெட்டரையும் கம்பேர் பண்ணுமா? ஒவ்வொரு லெட்டரையும் கம்பேர் பண்ணும். ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் கம்பேர் பண்றதுக்கு நம்ம கிரேட்டர் தென் லெஸ் தென் ஏ கொடுத்து கரெக்டரே கொடுத்துறலாமே. ஒவ்வொரு லெட்டரையும் கம்பேர் பண்ணு. சொல்லுங்க, இதுல வேற என்ன டவுட் இருக்கு? அப்ப இந்த இடத்துல 1 கிடைக்குது, ஒன் கிடைக்கிறதுனால இங்கே கிரேட்டர் தேன் ஜீரோங்கிறதுனால இங்கே ஒன் கொடுக்குறோம். ஒருவேளை நம்ம மைனஸ் ஒன் கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம், இங்கே நான் மைனஸ் ஒன் கொடுத்துக்கிறேன், இங்கே ப்ளஸ் ஒன் கொடுத்துக்கிறேன், நம்ம எழுதுறது தானே, என்ன ரிட்டர் மொத்தத்தில் ஒரு இன்டீஜர் ரிட்டர்ன் ஆகணும், அவ்வளோதானே? இப்படி மாற்றி கொடுத்தீங்கன்னா மாற்றி ரிசல்ட் வரும், அவ்வளோதான். இப்போ இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது உங்களுக்கு? இருக்கோ அதுதான் ரிட்டர்ன் ஆகும் சார். ஆமாம், ஆல்ஃபாபெட்டில் எது அதிகமாக இருக்கும் அது ரிட்டர்ன் ஆகும். ஆனா இப்ப ஒவ்வொரு லெட்டரா நீங்க அது வந்து இது பண்ணும்போது அது எப்படி சார்? அதுதான் கம்பேர் டு இன்டர்னலா பண்ற லாஜிக். ஒவ்வொரு லெட்டரா எடுத்து ஃபர்ஸ்ட் லெட்டரையும் ஃபர்ஸ்ட் லெட்டரையும் கம்பேர் பண்ணி, ஓகே ரெண்டு ஈக்குவலா இருந்தா செகண்டையும் செகண்டும், ரெண்டு ஈக்குவலா இருந்தா தேர்டும் தேர்டும் அப்படி கம்பேர் பண்றது, அதுதான் அதோட இன்டர்னல் லாஜிக். புரியுதா? இப்ப நம்ம எப்படி நமக்கு வசதிக்கு இங்க ரெண்டுமே ஓவா இருந்தா எப்படி சார்? ரெண்டுமே ஓவா இருந்தா அடுத்த லெட்டர் டிக்ஷனரியில எப்படி இருக்கும்? இப்போ
ஃபர்ஸ்ட் 4 லெட்டருமே சேமா இருக்கு லாஸ்ட் இதா இருக்கு அப்ப லாஸ்ட் லெட்டர் அப்ப இருக்கட்டும் இப்படி இருக்கு ஏ பி சி டி ல இருக்கு சரியா ஏ பி சி டி இ ல இருக்கு நீங்க சொல்லுங்க இதுல எதுல டிக்ஷனரியில ஏ பி சி டி ஃபர்ஸ்ட் வருமா ஏ பி சி டி இ வருமா ஏ பி சி டி ஆ ஏ பி சி டி தான் ஃபர்ஸ்ட் வருமா யூசர் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுக்குறோம் எப்படி கம்பேர் பண்ணி இப்போ எப்படி ஆர்டர் பண்ணுறது சார்ட்டிங்லாம் எப்படி யூசர் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எப்படி சார்ட் பண்ணுறது நம்பர் சார்ட்டிங் நம்ம படிச்சிருக்கோம் அப்படி தானே நம்பர் சார்ட்டிங் படிச்சிருக்கோம்ல இப்போ இங்கே படிக்கிறது எப்படி யூசர் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸை சார்ட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறது அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப்புக்குள்ளே இறங்கியிருக்காங்க இன்னும் சார்ட்டிங் போகலை அந்த கம்பேரிசன் எப்படிங்கிறத பார்த்துருக்கோம் அப்போ நமக்கு எப்படி நம்ம கிளாஸில் நம்மளோட ஓன் கம்பேர்டிவ் மெத்தடை வச்சுக்கிட்றோமோ அதே மாதிரி ஸ்ட்ரிங் தன்னோட கிளாஸில் கம்பேர்டிவ் மெத்தடை வச்சுருக்கு அப்படிங்கிறது புரியுதா இதே மாதிரி கம்பேர்டிவ்லேயே ஸ்ட்ரிங்கில் ஒரு ஸ்பெஷல் மெத்தட் இருக்குது ஏன்னா மற்ற கிளாஸில் அந்த மெத்தடை கொடுக்க முடியாது கம்பேர்டிவ் இக்னோர் கேஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது இக்னோர் கேஸ்னால் கேஸை இக்னோர் பண்ணிவிட்டு கம்பேர் பண்ணி கொடுக்கும் இதெல்லாம் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்போ இந்த கம்பேர் டு எப்படி இந்த கம்பேர் டு நம்ம எப்படி அதை நம்ம ப்ரோக்ராம்க்கு ஏற்ற மாதிரி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு இப்போ இதே கம்பேர் டூ தான் கம்பேர் டூலேயே எது பெருசு எது சின்னதுன்னு பார்க்குறதில் இவ்வளவும் பார்க்குறதில் கம்பேர் டூ இக்னோர் கேஸ் இப்போ ஏபிசி ஏபிசி இப்போ பாருங்கள் இது ரெண்டோட ரிசல்ட் பாருங்கள் எஸ் டாட் கம்பேர் டூ ஆஃப் எஸ் டூ இது ரெண்டோட ரிசல்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எஸ் டாட் கம்பேர் டூ ஆஃப் compare to ignore case compare s dot compare to ignore case of s2 அப்ப இதோட ரிசல்ட் ரெண்டும் என்னங்கறது பாருங்க நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்க minus 32 0 இத தான் நீங்க கேட்டிங்க எப்படி உங்களுக்கு minus 13 14 லாம் வந்துச்சே உங்களுக்கு இப்படி வரலையே இப்போ இந்த இடத்துல minus 32 வந்திருக்கா எப்படி மைனஸ் 32 ASCII வேல்யூஸ்க்கான டிஃபரன்ஸ் கேபிட்டல் ASCII ஸ்மால் ASCII வேல்யூக்கும் கேபிட்டல் ASCII வேல்யூக்கான டிஃபரன்ஸ் இது 65 இருந்து ஸ்டார்ட் ஆகும் அது 97 இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஸ்மால் ஸ்மால் லெட்டர் தான 97 சொன்ன மாதிரி இருந்துச்சு ஸ்மால் ப்ளஸ்ஸா அது பார்த்துக்கோங்க 65 97 65 65 1 கேபிட்டல் தான் 65 கேபிட்டல் ப்ளஸ் 32 ஆமாங்க சரியா 65 97 இல்லைனா இதை செக் பண்ணிக்கலாம் கேபிட்டல் ஏ 65 இது 97 அப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இது ரெண்டுத்துக்கு மேலே அது டிஃப்ரென்ஸ் அப்போ இந்த பக்கம் இருக்கிறது பெருசு அதனால் மைனஸ் ரெண்டு பெருசுங்கிறதுனால ரெண்டையும் கம்பேர் பண்ணி ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் மைனஸ் 32ங்கிறத கொடுக்குது புரியுதா இப்போ நான் ஏபிசிடி கொடுக்குறேன் அப்போ என்ன வருது மைனஸ் 32 மைனஸ் 1 ஏன் இந்த மைனஸ் 1ங்கிறது புரியுதா இந்த கம்பேர் டு வெறுமனை கம்பேர் பண்ணி எது பெருசு எது சின்னதுங்கிறத மட்டும் சொல்லுது இந்த கம்பேர் டு கேஸையும் சேர்ந்து நமக்கு சொல்லுது புரியுதா அந்த ஆஸ்கி வேல்யூ கம்பேரிசன் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவில் வேறு ஏதாவது நம்பர்ஸ் அதை பொதுவாக வேறு எந்த நம்பர் வந்தாலும் அதை ஒரி பண்ணிக்க மாட்டாங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாசிட்டிவாக நெகட்டிவாக ஜீரோவா இந்த மூணு தான் பார்ப்பாங்க பாசிட்டிவாக வந்தால் என்ன அர்த்தம் நெகட்டிவாக வந்தால் என்ன அர்த்தம் ஜீரோனா என்ன அர்த்தம் புரியுதா ஹலோ ஹலோ அவ்வளோதாங்க அப்போ இதுதான் கம்பேர் டு ஒர்க் ஆகுது கம்பேர் டு இக்னோர் கேஸ் இது ரெண்டும் சரியா
இதே இப்போ இந்த கம்பேர் டு எல்லா கிளாஸஸ்லேயும் நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். சரி அப்போ கம்பேர் இது ரொம்ப முக்கியமான நெகட்டிவாக வந்தால் எஸ் டூ கிரேட்டர் கரெக்ட். அதாவது நீங்க காலிங் இதை எப்படி எழுதுவாங்க தெரியுமா? இங்க பாருங்க, இப்போ இதுல இருந்தே பண்ணலாமே, இதானே கொடுத்தோம் எஸ் டாட் கம்பேர் டு ஆஃப் எஸ் டூ. இப்போ நெகட்டிவா தானே வரும், -32 வந்துச்சு, அதான் நெகட்டிவ் தானே. அதாவது காலிங் ஆப்ஜெக்ட் இஸ் லெஸ் தென் ஆர்குமெண்ட் ஆப்ஜெக்ட், அப்படி இருந்ததுன்னா நெகட்டிவ் வேல்யூ. காலிங் ஆப்ஜெக்ட், காலிங் ஆப்ஜெக்ட் தான் எஸ் கரெக்டா, இஸ் கிரேட்டர் தென் ஆர்குமெண்ட் ஆப்ஜெக்ட். அதாவது ஆர்குமெண்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்ல மாட்டாங்க, பாசிங் ஆர்குமெண்ட்னு எழுதுவாங்க. இது காலிங் ஆப்ஜெக்ட், இது நீங்கள் பாஸ் பண்ணுற ஆர்குமெண்ட் கரெக்டா, அதனால பாசிங் ஆப்ஜெக்ட். அப்படி இருந்ததுன்னா பாசிட்டிவ், ரெண்டுமே ஈக்குவலாக இருந்ததுன்னா ஜீரோ. இந்த லைன்ஸ் புரியுதா? ரொம்ப முக்கியமான மெத்தட் கம்பேர் டு, அது ஸ்ட்ரிங்லேயும் முக்கியமான மெத்தட், வேற கிளாஸஸ்லேயும் அது முக்கியமான மெத்தட். சரி ஓகே, இதே மாதிரி சொல்லுங்க. ஓகே, இதே மாதிரி கன்கேட், கன்கேட் நமக்கு பிளஸ் என்ன பண்ணுமோ அதே தான் கன்கேட் பண்ணும், ஆட் பண்ணும், ஆட் பண்ணும். ஆமாம், கன்கேட் ஆஃப் எஸ் டூ. நல்லா பார்த்துக்கோங்க, கன்கேட் பண்ணி இப்போ எங்கே வைக்கும், எஸ்ல வச்சிருமா? வைக்காது சார், ஏன்னா இம்யூட்டபிள். ஆ, வைக்காது. ஏபிசின்னா வேற வேரியபிள் கிரியேட் பண்ணணும், அப்படி இல்லனா இதுக்கே அசைன் பண்ணணும். ஆமா சார், வேற இப்படி அசைன் பண்ணலாம், அதே வேரியபிள் அசைன் பண்ணலாமா? ஆ, பண்ணலாம். ஆ, பண்ண கூடாது. பண்ணலாம், ஆனா ரொம்ப நல்ல ஏரியா. இது ரெண்டு ஸ்ட்ரிங்ல பண்ணது, அங்க வந்து எது வேணாலும் எது வேணாலும் இருக்கும்ல, பிளஸ் குடுக்கறதுல. ஆமா, ஸ்ட்ரிங் தான் தெரிஞ்சிருச்சுனா இத பண்ணலாம். எனக்கு அங்க அங்க பிரிண்ட் பண்ணதுக்கு மட்டும் நான் யூஸ் பண்ணனும்னா இது பண்ணிக்கலாம். சரி, கண்டெய்ன்ஸ், கண்டெய்ன்ஸ் நேத்து பார்த்தோமா? எழுதுறேன் என்ன எனக்கு எனக்கு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டன் எஸ் டாட் இண்டெக்ஸ் ஆஃப், நான் ஒரு கேரக்டர் சொல்கிறேன், அதுல இருந்து இது வரைக்கும் எனக்கு பார்த்து சொல்லுங்க. இப்போ நான் வந்து எனக்கு இதே தமிழ்ங்கிறது தான் வேணும், ஆனால் இதே தமிழ் அஞ்சாவது கேரக்டருக்கு அப்புறமா எங்க வருது அப்படிங்கிறத சொல்லுங்க.
ஆறாவது இடத்துல வருதுங்க. புரியுதா? இதான் இண்டெக்ஸ் ஆஃப்ல இருக்கிற டிஃபரன்சஸ். சரி, இண்டெக்ஸ் ஆஃப் பார்த்தாச்சு. SMT இதெல்லாம் ஈஸி தான் உங்களுக்கு. லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் சார், அதுல ஸ்பேஸ் கணக்குல எடுத்துக்காத சார். இஸ் பிளாங்க் வேற, இஸ் எம்டி வேற. இப்ப பாருங்க, நல்ல பாயிண்ட், இத காப்பி பண்ணி வச்சுக்கலாம். இஸ் பிளாங்க், இஸ் எம்டி, இதெல்லாம் பின்னாடி ரொம்ப பின்னாடி வந்த மெத்தட்ஸ். அப்படின்னு என்னங்க கொடுத்தோம், பிளாங்க், இஸ் பிளாங்க். இஸ் பிளாங்கோட ரிசல்ட் பாருங்க, இஸ் எம்டியோட ரிசல்ட் பாருங்க, ரெண்டோட ரிசல்ட் பாருங்க, ரெண்டுமே ட்ரூ. ஏன்னா பிளாங்காகவும் இருக்கு, எம்டியாகவும் இருக்கு. இப்போ இங்கே வந்து ஸ்பேஸ் கொடுத்துட்டேன், ஸ்பேஸோ இல்லை ஏதோ ஒன்று இப்படி ஸ்பேஸ் கொடுத்துட்டேன். எது ட்ரூ எது ஃபால்ஸ்? பாத்துக்கிட்டு லாஸ்ட் இண்டெக்ஸ்லாம் பார்த்துட்டோம். ரொம்ப முக்கியமானது ரீப்ளேஸ் பண்ணலாம். ரீப்ளேஸ் ஓகே. ஸ்பிளிட், ஸ்பிளிட் வந்து ஒரு முக்கியமான மெத்தடுங்க இதில். ஸ்பிளிட் என்ன பண்ணுவோம்னா, நம்ம இப்போ அரே பார்த்துட்டோம்ல, இப்போ ஸ்பிளிட் வந்து அரேவாக எனக்கு வந்து, இப்போ நான் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துட்டேன், எனக்கு ஸ்ட்ரிங் நேம்ஸ் ஈக்குவல்ஸ் டு இப்போ வித்யா, லதா, சிங்காரம்னு கொடுத்துட்டேன். இப்படி ஒரு மூணு பேர் கொடுத்துட்டேன். எனக்கு இது ஒரு அரையில இப்போ ஸ்டோர் ஆகணும், எப்படி ஸ்டோர் பண்ணுறது? அதுக்கு தான் ஸ்பிளிட், நேம்ஸ் டாட் ஸ்பிளிட். இந்த ஸ்பிளிட்டோட ரிட்டர்ன் டேட்டா டைப் ஒரு அரே. நான் இப்படி வச்சுக்கிட்டேன்னா ஒரு அரே. இப்போ எனக்கு வந்து ஸ்பேஸ் படி கொடுங்க அப்படின்னா நான் இப்படி கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு ஸ்பேஸ் படி ஸ்பிளிட் கிரியேட் ஆகும். புரியுதா? இப்போ நான் போயிட்டு ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டு ஜீரோ, ஐ லெஸ் தேன் எஸ்டி டாட் லென்த், ஐ ப்ளஸ் ப்ளஸ் இப்படி கொடுத்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் அலன் எஸ்டி ஆஃப் ஐ இப்படி பிரிண்ட் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்பிளிட்டோட அதான், இது என்னங்க, இதை தான் நான் தனித்தனியாகவே பிரிண்ட் பண்ணுவேனுங்க, இது எதுக்குங்க இப்படி பிரிண்ட் பண்ணுறீங்க அப்படி கேட்கலாம்ல. இப்போ இது எங்கே யூஸ் ஆகுங்கிறத சொல்கிறேன். இப்போ 28 04 2021 எப்படி கொடுத்தாச்சு, சரியா? ஸ்பிளிட் ஆஃப் ஸ்லாஷ் நல்லா யூஸ் ஆகுது இல்லை? புரியுதா? அங்கே என்ன கொடுக்குறீங்களோ அதை விட்டுட்டு மீதியை உங்களுக்கு கொடுக்கும். இப்போ நான் முன்னாடி இங்கே என்ன கொடுத்துருந்தேன், இப்போ வித்யா லதா சிங்காரம்னு கொடுத்துருந்தேன். இப்போ நான் இங்கே ஏ கொடுக்குறேன். இப்போ இதோட அவுட் புட் எப்படி வரும்னு உங்களால் சொல்ல முடியுமா? வித்யாவில் ஒய் வரைக்கும் பிரிண்ட் ஆகும், அதுக்கப்புறம் எல் வரைக்கும், அப்புறம் டிஹெச் எனக்கு ரொம்ப தேவை. அவங்க லதா பேரே காணும், அவங்களே சும்மா தான் இருக்காங்க. உங்களுக்காக சிங்குன்னு கௌரவமா வருது. ஏ படி ஏ வந்திருக்கு, ஏ இந்த இடத்துல ஒரு ஏ இருக்கும்ல, அதெல்லாம் விட்டுருக்கு, அவ்வளவுதான். நீங்க எதெல்லாம் கொடுக்குறீங்களோ அது இல்லாம அடுத்த அடுத்த லைன்ல ஸ்பிளிட் பண்ணி கொடுக்குது.
இது மாதிரியான இடத்துல எல்லாம் எனக்கு இது ரொம்ப யூஸ், இந்த ஸ்பிளிட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப இதெல்லாம் பின்னாடி ஸ்பிளிட்டுக்கு பின்னாடி எவ்வளவு லாஜிக் ஒருத்தன் யோசிச்சிருப்பான். இந்த ஸ்பிளிட்டோட லாஜிக்கை நம்ம எழுதணும்னா நம்ம உட்காந்து எழுதணும்னா ரொம்ப, அதாவது இப்போ இந்த லாஜிக் நம்ம எழுதலாம் எப்படி ஸ்பேஸ் எங்க வருது அப்படிங்கறத பார்க்கலாம். கரெக்டா லூப் கண்டிஷன் போட்டு இப்படி வந்தா இத வந்து கண்டினியூ பண்ணிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஆ ஒரு ஸ்ட்ரிங் அரேல போய் ஸ்டோர் பண்ணனும் சொன்னா இந்த லாஜிக் ட்ரை பண்ணிட்டு வரீங்களா? ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப டைம் எடுக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல கிரிப் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். எப்படிங்கறது நான் உங்களுக்கு பேசிக் ஐடியாலாம் சொல்லிடுறேன், ட்ரை பண்ணிட்டு வாங்க. இப்போ பாருங்க எனக்கு என்ன பண்ணணும், ஸ்ட்ரிங்கை வாசிச்சுக்கிட்டே இருக்கணும். கரெக்டா இங்கே பாருங்க ஸ்ட்ரிங்கை வாசி, எனக்கு வந்து இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்தில் நான் வந்து ஒரு கேரக்டர் அரே முதல்ல வச்சுக்கிடுறேன். இது கரெக்டாக பாருங்க இப்படி ஒரு கேரக்டர் அரே வச்சுக்கிடுறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் தெரியுமா, ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டு ஜீரோ, ஐ லெஸ் தேன் நேம்ஸ் டாட் லென்த். நான் எழுதுறது கரெக்டானு பார்த்து சொல்லுங்கள். அது புரியலைன்னா சொல்லுங்கள். ஐ ப்ளஸ் ப்ளஸ் இப்படி வந்துட்டேன். இப்படி வந்துட்டு ஒவ்வொன்றா ப்ரிண்ட் பண்ண போகிறேன். எப்படி ப்ரிண்ட் பண்ணுவோம், சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்டில் நேம்ஸ் ஆஃப் ஐ அப்படி ப்ரிண்ட் பண்ணலாமா? அப்படி ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த நேம்ஸ் ஆஃப் ஐயை எடுத்துகிட்டு போய் CH of I ல ஸ்டோர் பண்றேன். பண்ணலாமா? இப்படி பண்ணா எரர் காட்டும் சார். இது ஃபர்ஸ்ட் கேரக்டர் டு கேரக்டர் அதே மெத்தட்ல மாத்திட்டு பண்ணாதா சார் வருது? கேக்குறாங்க அத சார். அது இன்டிவிஜுவல் வேல்யூ மாதிரி அரே கொடுத்தா தப்பு காட்டுது சார். நேம்ஸ் ஆஃப் I இல்ல நேம்ஸ் டாட் கேரக்டர் அட்டை. இப்படி கொடுக்கணும். ஏன்னா நேம்ஸ் ஆஃப் I-ங்கிறது கேரக்டர் இல்ல, நம்ம கிட்ட நேம்ஸ்ங்கிறது அரேவே இல்லையே. முன்னாடி வரைக்கும் தானே? ஆமா. அப்போ நான் என்ன தேடணும், நான் தேடுற லெட்டருக்கு அடுத்த லெட்டர் ஹைஃபனான்னு பார்க்கணும். இப்போ விஐ ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி விக்கு அடுத்த லெட்டர் ஹைஃபனா அப்படின்னு பார்த்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வரணும். சரி, இப்போதைக்கு வி அந்த லாஜிக் புரியலன்னு கூட வச்சுக்கோங்க. வி ஹைஃபன் இல்லைன்னா ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வரணுங்க. கரெக்டா? இஸ் நாட் ஈக்குவல்ஸ் டு ஹைஃபன் தானே, ஹைஃபன் அப்படி இருந்தால் மட்டும் எனக்கு ஸ்டோர் பண்ணுங்க. கரெக்டா? இப்படியே ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வரணும். அப்போ கடைசியாக இந்த சிஹெச் ஆஃப் ஐயில் என்ன இருக்கும், ஒருவேளை ஹைஃபனாக இருந்தால் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் லைன் போடுங்க. நெக்ஸ்ட் லைனா? ஸ்டோர் தானே பண்ணிட்டே வரீங்க. இப்போ அப்ப எப்படி சார் அது கீழ வரும்? லட்டான்றது நெக்ஸ்ட் ரூல தான? இல்ல இல்ல, அது நீங்க பிரிண்ட் பண்றதுல கீழ வருது. பிரிண்ட் லைன் குடுக்கலனா ஒரே லைன்ல வரும். சரி, இப்போ அதைக்கு இப்படி ஸ்டோர் பண்ணி வைங்க. இப்படி ஸ்டோர் பண்ணா ஒரு கரெக்டர் அரே கிடைச்சிருமா? ஒரு கரெக்டர் அரே கிடைச்சிருமா? அந்த கரெக்டர் அரேவை எடுத்து அதில் ஃபஸ்ட்டு வார்த்தை, ரெண்டாவது வார்த்தை, மூணாவது வார்த்தையெல்லாம் எடுத்து தனித்தனி ஸ்ட்ரிங்காக மாற்றணும். கேரக்டர் அரேவை ஸ்ட்ரிங்காக மாற்ற தெரியுமா? ஸ்ட்ரிங்கை கேரக்டர் அரேவாக மாற்ற தெரியுமா? ஸ்ட்ரிங்கை கேரக்டர் அரேவாக தெரியும் சார், வைஸ் வெர்சா தெரியல. வைஸ் வெர்சா தெரியல, அதை சொல்ல பார்ப்போம். இப்போ ஸ்ட்ரிங்கை எப்படி கேரக்டர் அரேவாக மாற்றுவீங்க? நைஸ். கரெக்டா? இப்போ கேரக்டர் அரைவை நீங்கள் திரும்ப ஸ்ட்ரிங்காக மாற்றணும், அப்படிதானா? ஈஸியஸ்ட் வே பாருங்க, நியூ ஸ்ட்ரிங் ஆஃப்
கேரக்டர் அரே இருக்கா இருக்கா அவ்வளவுதான் அப்ப கேரக்டர் அரே வெஸ்டிங்கா மாத்தறது நமக்கு தெரியுமா ரைட் ஆனா இப்ப கேரக்டர் அரேவை மூணு ஸ்ட்ரிங்கா மாத்தறோம் இப்ப கேரக்டர் அரேவை ஸ்ட்ரிங்கா மாத்த தெரிஞ்சிருச்சு சரி இப்ப இந்த இந்த கேரக்டர் அரேல உங்களுக்கு எல் எல்லாம் எதில நிரப்பிது வி ஐ டி ஒய் ஏ எல் ஏ டி இப்படியே ஒவ்வொரு கேரக்டரா ஸ்டோர் ஆயிடுச்சு கரெக்ட்டா நான் சொல்றது கரெக்ட்டா பெண்டிங் இந்த கேரக்டர் அரே பில்ட் ஆயிருமா இப்போ கேரக்டர் அரே எப்போ ஹைஃபன் வருதோ நான் பாருங்க எப்போ ஹைஃபன் வருதோ அப்போ ஹைஃபன் வந்துருச்சுல அப்போ ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல்ஸ் டு நேம் ஏற்கனவே வைக்கல இல்லை ஆ நேம் ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் சிஹெச்னு கொடுத்தா ஆல்ரெடி ஸ்டோர் ஆன மாதிரி எது ஸ்டோர் ஆகும் வித்யா வரைக்கும் ஸ்டோர் ஆயிருமா இப்போ இந்த நேம்ல என்ன இருக்கும் வித்யா வித்யான்னு இருக்கும் இப்போ நான் ஒரு ஸ்ட்ரிங் அரே வெச்சுக்கணும் ஒரு ஸ்ட்ரிங் அரே எஸ்டி சும்மா இப்போதைக்கு நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் அரே வெச்சுக்கிறேன் சரியா ஸ்ட்ரிங் அரேல ஒரு 3 நேம்ஸ் வைக்கிற மாதிரி இப்படி நேம் வந்ததுக்கு பிறகு நல்லா பாருங்க அத எஸ்டி ஆஃப் 0 ல இந்த நேமை கொண்டு போய் வச்சிரறோம் புரியதா நான் இதுல திரும்ப எதுவும் சொல்லணும்னாலும் சொல்றேன் லதா உங்களுக்கு புரியுதா இது அதுக்கப்புறம் பண்ணலாமா இன்னும் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் தேவைப்படும் ட்ரை பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க எப்படி வருதுன்னு பார்த்துட்டு சொல்றீங்களா சரி அப்போ நம்ம ஓரளவு ஸ்ட்ரிங்கை பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன் இந்த டாஸ்கை பண்ணிட்டு வாங்க இதை ஒரு அசைன்மெண்ட்டாக பண்ணிட்டு வாங்க இது தவிர வேற ஏதாவது பெண்டிங் இருக்கா முக்கியமான மெத்தட் சப்ஸ்ட்ரிங் கேட்டீங்க அப்படி தானே சப்ஸ்ட்ரிங் பார்க்கலாம் சப்ஸ்ட்ரிங்லாம் ரொம்ப ஈஸி தானே சப்ஸ்ட்ரிங்கில் ஒரு வேலையும் கிடையாது சப்ஸ்ட்ரிங் கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதில் பிகின் இண்டெக்ஸ் எனக்கு 2 வேணும் இப்போ லதாங்கிறதுல சப்ஸ்ட்ரிங் நான் 2 கொடுத்துட்டேன்னா 2 எனக்கு எடுத்துகிட்டு வந்து 0 1 2 எனக்கு இப்போ நான் இந்த பாருங்களேன் 0 1 2 THA வருதா புரியுதா சப்ஸ்ட்ரிங் புரியுதா இதே நேம் 2 டாட் சப்ஸ்ட்ரிங்லயே பிகின் இண்டெக்ஸ் எண்ட் இண்டெக்ஸ் ரெண்டும் கொடுக்கலாம் நீங்க ரெண்டுமே கொடுக்கலாம் இப்போ எனக்கு வந்து 1 இருந்து ஆரம்பிச்சு 3 வரைக்கும் வேணும் அப்படினா இது பாருங்க எப்படி வருதுன்னு பாருங்க 1 இருந்து ஆரம்பிச்சு 3 க்கு போகாது 1 2 மட்டும் கொடுக்கும் ஆ இது ஸ்டார்டிங் பாயிண்ட் இது எண்டிங் பாயிண்ட் மைனஸ் 1 மைனஸ் ஆமா அப்போ சப்ஸ்ட்ரிங் புரியுதா ஓகே இந்த சப்ஸ்ட்ரிங்க்கு நான் லாஜிக் எழுதலாமான்னு யோசிக்கலாம்
அப்போ எப்படி சப்ஸ்ட்ரிங்கே இவங்க ஒர்க் பண்ணிருப்பாங்க அப்போ இருக்குறதுல இந்த சப்ஸ்ட்ரிங்லாம் நம்மளாவே லாஜிக் ரொம்ப ஈஸியா எழுதலாம் கரெக்ட்டா எப்படி லாஜிக் எழுதிப்பாங்க சப்ஸ்ட்ரிங்குக்கு நம்ம ட்ரை பண்ணுவோமா ஆ சரி அப்ப இது வரைக்கும் நீங்களே ட்ரை பண்ணிட்டு வாங்க அப்படி இல்லனா நாளைக்கு நான் கண்டிப்பா சொல்றேன் ரொம்ப ஈஸி நாளைக்கு வேணா பாருங்க ஓகே அப்ப இது வரைக்கும் இருக்குறத நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் நீங்க பிராக்டீஸ் பண்ணிட்டு எனக்கு அப்டேட் பண்ணுங்க थैंक यू